கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:24. John 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இங்கே மத்தேயு 7:24 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுது? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளிக்கப்படும் என்று மத்தேயு 7:1-2 சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இரண்டு வார்த்தைக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் ஆண்டவர் அங்கே மத்தையில் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு மனுஷனை எப்படி நியாயம் தீர்க்கிறீங்க குற்றவாளிகள் என்று? உங்களுடைய மாம்சத்தினாலே நீங்கள் தீர்க்கிறீங்க, அது நீதியின்படி தீர்ப்பு அல்ல. நீதியின்படி செய்வது தவறான காரியம் அல்ல. ஆனால் நீங்களோ உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறீங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா, ஒரு நன்மையை செய்தால், நீங்கள் அவனை நல்லவளாக நியாயம் தீர்க்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மனுஷன் செய்தது ஒரு விரோதமான காரியமாக இருந்தால் அவனை நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்கிறீங்க? குற்றவாளிகளாக அல்லது இவன் மோசமானவன் என்று நியாயம் தீர்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், ஒருவர் வந்து நம்மளை கண்டித்து சொல்லும்போது அதை நமக்கு பிடிக்காது. எந்த மனுஷனையும் யாராவது கண்டித்து ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர்களுக்கு அது பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமாக ஏதாவது பேசுவாங்க. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? இவன் மோசமானவன் அப்படின்னு நியாயம் தீர்க்கிறோம். அப்போது நம்முடைய நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனுஷனை பார்த்த உடனே, ஓ இவன் நல்லவன், இவன் சரியில்லாதவன் அப்படின்னு நியாயம் தீர்க்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாம்சத்தினாலே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 8:15, நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை என்று சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? உங்களுடைய மாம்சத்தின்படி தான் நியாயம் தீர்க்கிறீங்களே ஒழிய தேவனுடைய நீதியின்படி நீங்கள் தீர்ப்பு செய்கிறது அல்ல என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் மோசேய நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா யார் மூலம் கொடுக்கப்படலை கேட்டிங்களா? உங்களுடைய பிதாவாகிய நம்ம ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்படவில்லை. இந்த விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணத்தில் உள்ள விருத்த சேதனம் மோசையும் வைத்தான். ஆனால் அது முதல் முதல்ல யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமன் மூலமாக அந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அது இல்லாமல் மோசை மூலமாக அதை நியமித்து அவன் என்ன பண்ணான், ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறது சரி என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதில்லை. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? என்ன கொலை செய்ய தேடுறீங்க. அப்போ அந்த விருத்த சேதனம் மோசையினாலும் உண்டாகவில்லை, நியாயப்பிரமாணத்தினாலும் உண்டாகாமல் எங்கே எப்படி உண்டாச்சுது? பிதாக்களினாலும் உண்டானது. அப்போ அதை நீங்கள் ஓய்வு நிலையில் நீங்கள் செய்கிறீங்களே, அப்போ அது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறது. ஆனால் ஒரு மனுஷனை ஓய்வு நிலையில் சுகமாக்குனா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது தவறு என்று சொல்கிறீங்க.
அப்போ எப்படி இருக்கிறது? பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளையில் மனுஷனை விருத்த சேதனை பண்ணலாம் அப்படின்னா அந்த ஓய்வு நாளையில் ஒரு நன்மையை செய்வது தவறா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் தோற்றத்தின்படி செய்கிறதுனால அது எப்படியாக இருக்கிறது? மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அப்போ அது சரியில்லாதது கேட்டிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பள்ளத்தில் விழுந்திருந்துச்சுன்னா அந்த எஜமான் அதை தூக்கி விட மாட்டானா? அது ஓய்வு நாளாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியே போட்டு விடுவானா? அதை செய்ய உங்களுக்கு தெரியுது, ஆனால் நான் ஒரு ஓய்வு நாளையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்போது அது தவறு என்று குற்றம் பிடிங்கிறீங்க. இவர் ஓய்வு நாளை இவர் பரிசுத்த குலைச்சலாக்குறாரு என்று சொல்லும்படியாக என்ன நீங்கள் கொலை செய்ய தேடுறீங்களே? இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறவங்க, நீங்கள் அதில் நடக்க முடிக்க வேண்டியவங்க அதில் நடக்காமல் நீங்கள் மாம்சத்தின்படி நடப்பதினால அது தவறு என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஒருவருக்கே ஒரு மனுஷனை நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கப்படினாலே மனுஷனை எந்த விதத்திலும் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியாது. இன்றைக்கு ஒருவன் நல்லவனாக இருக்கிறான், நாளைக்கு கெட்டவனாக ஆகிடுறான். அப்போ எப்படி அவனை வந்து நம்ம நல்லவனை நியாயம் தீர்க்க முடியும்? ஒரு மனுஷன் இப்போ கெட்டவனாக இருக்கிறான் ஒரு நாள், அடுத்த நாள் அவன் நல்லவனாக ஆகிடுறான். அப்போ எப்படி மாம்சத்தின்படி நம்ம வந்து அவன் கெட்டவன் என்று நியாயம் தீர்க்க முடியும்? அப்போ கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ அந்த கடைசி நாளில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு மனுஷனை அவனுடைய தோற்றத்தினாலேயோ அவன் செய்த கிரிகைகளினாலேயோ அவனை நம் நியாயம் தீர்ப்பது சரியல்ல என்று சொல்லும்படியாக இந்த வேதத்தில் வாசிக்கின்றோம் கேட்டிங்களா? ஸோ அப்படியாக நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யலாம். சொல்லலாம், ஒரு மனுஷன் தவறு செய்தால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் அந்த வார்த்தையின்படி நீ செய்யாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ பாவம் செய்கிற என்று சொல்லுவதில் தவறு கிடையாது. ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது வேதத்தின் பிரகாரம் அதை அவனுக்கு தெரிவித்து அவனை மனந்திரும்ப செய்யும்படியாக காரியம் அது எவ்வளவு நல்ல காரியம். ஒரு சாதாரண ஒரு ஆடோ மாடோ பள்ளத்தில் விழுந்து இருந்தால் ஐயோ என்று சொல்லி நம்ம அதை தூக்கி விடுகிறோம். அது ஓய்வு நாள் என்று கூட நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து ஆண்டவர் அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதனால் அது எவ்வளவு மேலானது? ஒரு ஓய்வு நாளையில் ஞானஸ்தானம் கொடுப்பது தவறா இல்லையே, அது எவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவர் ஒரு ஆத்மா தேவனுக்குள்ளே வருகின்ற ஒரு நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? அது விசேஷித்த நாளாக இருக்கிறது. தேவனுடைய வானம் திறக்கப்படுகிற நாளாக இருக்கிறது. பல்லோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நாளாக இருக்கிறது. அதனால் அது தவறு கிடையாது. அப்போ நன்மையான காரியங்களை, தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை, நன்மையான காரியங்கள் நமக்கு மாம்சத்தில் நம்ம செய்யாமல் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வது செய்யலாம், நீதியின்படி நியாயம் தீர்க்கலாம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.